மாவட்டத்தில் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி படித்த மாணவன் உயிரிழந்ததில் மர்மம் இருப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் முத்துதேவன்பட்டி என்னும் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் தமிழ்ச்செல்வன் என்னும் மாணவன் விடுதியில் தங்கி மேல்நிலை வகுப்பு படித்து வந்துள்ளான். இந்த நிலையில் மாணவனின் உடல்நிலை சரியில்லாததால் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் பள்ளி நிர்வாகத்தினர் மாணவனை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பின்னர் மாணவன் சிகிச்சை பலனின்றி இறந்ததை பள்ளி நிர்வாகத்தினர் அவரது பெற்றோருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ்ச்செல்வனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவனது உறவினர்கள் பெற்றோர்கள் இந்திய மாணவர் சங்கத்தினரோடு சேர்ந்து பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி பிரசித்தி பெற்ற தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் சிறப்பு யாகம் நடத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர்.